செய்ய போறோம். எப்படி சிம்பிளா செய்ய போறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் தான். மயோனைஸ் வந்து சிக்கனுக்கு பிரெட்டுக்கு வச்சு சாப்பிடலாம், கிரில்லுக்கும் தந்தூரிக்கு வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். இது கடையில போய் வாங்க வேண்டாம், வீட்லயே செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு முட்டை ஊத்துறேன் பாருங்க, இதை கொஞ்சம் அடிச்சுக்கலாம். கடுகு மிக்ஸில் போட்டு அடிக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க கடையில பவுடராக கூட விற்கும். நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சைப்பழ சாறு எடுத்திருக்கிறேன், இதில் விடுறேன். மறுபடியும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். ரெண்டு முட்டைக்கு 200 மில்லி எண்ணெய் எடுத்திருக்கிறேன், கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் கோல்டு வின்னர் வந்து வாசனை வராது, சாப்பிட்றப்போம். நீங்கள் வேற ஏதாவது எண்ணெய் எடுத்தீங்கன்னா அது வந்து சாப்பிட்றப்போ வாசனை அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாகவும் விட்டு அடிக்கலாம். பாதியை விட்டு விட்டுருக்குறேன். இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன், கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வினிகர் ஊத்துறேன். இப்போ இந்த எண்ணெய் விட்டுறலாம், மீதி இருக்கிற எண்ணெய் விட்டுருவோம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். கிரீமா வர்ற வரைக்கும் நம்ம அடிக்கணும். ஹேண்ட் பீட்டர்னா 15 நிமிஷம், எலக்ட்ரிக் பீட்டர்ல அடிச்சிங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். இதே நீங்க மிக்சியில கூட அடிக்கலாம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறப்போ சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்க. ரெடி. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குது பாருங்க. சும்மாவே சாப்பிடலாம், நீங்க மிக்ஸியில கூட அடிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கிரீமியா வந்திருக்கு. நீங்க எடுத்து பாக்குறப்ப தண்ணி மாதிரி கொட்டக்கூடாது. பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க.